வெல்கம் டு யுவர் யூடியூப் சேனல் எஜுகட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா HCL டெக்னாலஜிஸ். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த கம்பெனியோட இன்டர்வியூ ப்ராசஸ், அப்புறம் அந்த கம்பெனி என்னதுல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி நம்ம கிராக் பண்ணலாம். இந்த மாதிரி மட்டும் இல்லாம இன்னொரு மெத்தடும் இருக்கு. இன்னொரு மெத்தட்ல ஈஸியா நம்ம வந்து அந்த கம்பெனில பிளேஸ் ஆகலாம். இந்த மாதிரி கஸ்டமர் ரவுண்ட்ஸ் எதுவுமே இல்லாம, எலிஜிபிலிட்டி இல்லாம ஈஸியா அந்த கம்பெனிக்குள்ள பிளேஸ் ஆகலாம். அது வந்து எப்படி, இதெல்லாம் பத்தி தான் அந்த பார்க்க போறோம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ட்ரிக்ஸ் தெரியும். ஓகே, இந்த வீடியோ பார்க்க முடியும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HCL பத்தி பார்த்தோம்னா அதோட HCL ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னா ஹிந்துஸ்தான் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட். இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து என்னன்னா ஒரு மல்டிநேஷனல் ஐடி கம்பெனி. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னா நொய்டால இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இது வந்து இந்தியாவிலே டாப் 20 ட்ரேடிங் கம்பெனிஸ்ல ஒன் ஆஃப் த கம்பெனியா இருக்கு. அதே மாதிரி அவங்க நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஐடி சர்வீசஸ், பிபிஓ, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இப்ப ரீசெண்டா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிபிஓக்கு மெயினா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல அவங்க ஹையர் பண்றது வந்து ஐடி சர்வீசஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அவங்க வந்து இப்போதைக்கு ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. HCL பிளேஸ் ஆகிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒரு மெத்தட் வந்து எப்பவும் போலதான், வழக்கம் போல ஆஃப் கேம்பஸ் வச்சு, ஆன் கேம்பஸ் வச்சு, ஆன்லைன் டெஸ்ட், டெக்னிக்கல் இன்டர்வியூ, ஆர் இன்டர்வியூ, இந்த மாதிரி வச்சு எடுக்கிறது. இதெல்லாம் இல்லாம இன்னொரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் இந்த மெத்தட் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். ஸோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து HCLோட ஆன் கேம்பஸ் பத்தி பார்க்கலாம். இதுல வந்து என்னன்னா போன வருஷம் வரைக்கும் நல்லா தானா இருந்த, இப்ப என்னடா உனக்கு ஆச்சு, அதே மாதிரி போன வருஷம் வரைக்கும் நல்லா இருந்த HCL இப்ப எல்லாருக்கும் ஒரு ஷாக்க கொடுத்துட்டாங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா 2019 வரைக்கும் அவங்களோட எலிஜிபிலிட்டியா பாத்தீங்கன்னா 65% இல்லை 60% தான் இருந்துச்சு. ஆனா அந்த 2020 அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 85% ஆகிட்டாங்க. 10th 12th உங்களுக்கு 85% இருக்கணும். அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா சிஜிபிஏ காலேஜ்ல உங்களோட சிஜிபிஏ வந்து 8.2 சிஜிபிஏ இருக்கணும். அது எப்படின்னா 8.2 ஆர் அபோ 8.1 இருந்தா கூட. சோ நீங்க எந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருந்தாதான் நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டே அட்டன் பண்ண முடியும். சரி, 85% கேட்கறாங்க, 8.2 சிஜிபிஏ கேட்கறாங்க, அதனால பேக்கேஜ் நல்லா வெயிட்டா இருக்கும், ஒரு 5 இருக்கும், ஒரு 5.5 அந்த மாதிரி நினைப்பீங்க. அதுதான் தப்பு. பிகாஸ் அவங்களோட பேக்கேஜ் பார்த்தோம்னா வழக்கம் போல 3.5 தான். என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளோ இவ்வளோ குவாலிஃபைடா அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ பேக்கேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாம். ஓகே, 3.5 தான். அதே மாதிரி என்னன்னா பாண்ட் இருக்கு, சர்வீஸ் பாண்ட், 2 இயர்ஸ் சர்வீஸ் பாண்ட் இருக்கு. நீங்க கம்பெனியில ஜாயின் பண்றதுல இருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் பாண்ட் இருக்கும். சப்போஸ் நான் வந்து போலாமா, இடையில போலாம்னா ஓகே நீங்க வாட்டில போலாம். என்ன உங்களை போக விட்டுட்டு உங்களை பிகாஸ் போக விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட சர்டிபிகேட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அதே மாதிரி உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்போதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒரு 1.25 lakhs கட்டிக்கிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். ஓகே, இதுதான் இதோட ப்ராசஸ். இப்போ வந்து ஒரு ஆன் கேம்பஸோட இன்டர்வியூ ப்ராசஸ் பத்தி சொல்றேன். எங்களுடைய ஆன் கேம்பஸ்ல என்ன கேட்டாங்கன்னா வழக்கம் போலதான் குவான்டிட்டி, ஆப்டிடியூட், 15 questions இந்த அதோட டாபிக் இருக்கு பாத்துக்கோங்க. அடுத்த வழக்கம் போல லாஜிக்கல் எபிலிட்டி, 15 questions அதோட டாபிக் இருக்கு பாத்துக்கோங்க. அடுத்து வெர்பல் எபிலிட்டி, அதோட டாபிக்கும் இருக்கு, 15 questions பாத்துக்கோங்க. அடுத்து டெக்னிக்கல் எம்சிக்யூ, டெக்னிக்கல்னா C++, ஜாவா, இந்த SQL இது வந்து மோஸ்ட்லி கேட்பாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த டெக்னிக்கல் எம்சிக்யூ வந்து கிளியர் பண்ணலாம். இதோட டாபிக்ஸ் இங்க இருக்கு பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 2020 புதுசா அவங்க என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா ஒரு கோடிங் ரவுண்ட் ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க. அந்த கோடிங் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஏதாவது ஒரு கோடிங் கொடுப்பாங்க, ஒரு 30 minutes C++, ஜாவா, இப்போதைக்கு அது மட்டும் தான் யூஸ் பண்ணலாம், பைத்தான் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த 4 செக்ஷன் பிளஸ் இந்த கோடிங் செக்ஷன் சேர்த்து டோட்டலா 90 minutes கொடுப்பாங்க. மோஸ்ட்லி கஷ்டமானா இருக்காது, நார்மல் உங்களுக்கு ஆப்டிடியூடு வெர்பல் தெரிஞ்சாலும் இந்த கோடிங் இந்த ரவுண்ட் வந்து ஈஸியா நம்ம கிராக் பண்ணிடலாம். ஸோ நோ ப்ராப்ளம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 rounds தான் எலிமினேஷன் ரவுண்ட் இருக்கு. இந்த ரவுண்ட்ல நீங்க சரியா பண்ணலன்னா உங்களை ஓகே. அந்த ரெண்டு முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்டு, அது வந்து என்னன்னா குரூப் டிஸ்கஷன். இவங்க ஏதோ புதுசா ஜாம்னு சொல்றாங்க, ஜாம்னா ஜஸ்ட் எ மினிட் டாபிக் தான். அப்ப அது வந்து அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் கொடுப்பாங்களாம், அதை வந்து நீங்க 3 minutes கண்டினியூஸா பேசணுமா. ஒன்றரை நேரத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களே ஏதாவது நீங்களே ஏதாவது ஒரு டாபிக் வச்சு பேசுங்க ஒரு 3 minutes அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எதுக்குன்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து டெஸ்ட் பண்றதுக்கு தான். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் நல்லா அக்யூரேட்டா பேசணும், அதே மாதிரி குரூப் டிஸ்கஷன் அப்போ மத்தவங்க பேசும்போது நீங்க இன்டரப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றத ஃப்ளூயண்டா சொல்லணும், இடையில வந்து தடுமாறக்கூடாது, அவ்வளவுதான் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து அவ்வளவா அவங்க எலிமினேட் பண்ண பாசிபிள் இல்லை. நீங்க எதுவுமே பேசாம சும்மா உட்காந்துருந்தா யா 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 அப்படின்னு மட்டும் சொன்னீங்கன்னா உங்களை வெளியில் வரட்டி விட்டுருவாங்க. ஸோ
இது அவ்வளோ கஷ்டமாக இல்லை, இந்த ரவுண்ட் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்டே தாங்கினாலே பாதி கடல் தாங்கின மாதிரி, இன்னும் நம்மளுக்கு இருக்கிறது மீதி கடல் தான், அதாவது மிச்சம் ரெண்டு ரவுண்ட்ஸ். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ், அப்புறம் வந்து என்னென்னா ஹச்ஆர் ரவுண்ட், அவ்வளோதான். இதுவும் ரொம்ப கஷ்டமான இருக்குது, வழக்கமாக தான் இருக்கும். டெக்னிக்கல் ரவுண்டில் என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் ரெசியூம்ல என்ன லாங்குவேஜ் போட்டிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க, அந்த லாங்குவேஜில் தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் அக்யூரேட்டாக தெரியுதோ அந்த லாங்குவேஜ் பற்றி மட்டும் போடுங்க, வேறு எதுவும் போட்டுறாதீங்க. அப்புறம் வழக்கம் போது தான் ஓவராலாக உங்கள் ரெசியூமில் வந்து என்ன ஏதாவது எஸ்கியூஎல் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, சும்மா வாட் இஸ் ஹூப்ஸ், அப்புறம் ஹூப்ஸ் கான்செப்ட்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. இதில் வந்து உங்கள் நேரத்துக்கு ஏதாவது அச்சார் வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருந்தாருன்னா ஏதாவது பசில் பண்ணு அப்படின்லாம் ஏதாவது ஒரு இப்போ ஒரு கோடிங் எழுது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா ஹண்ட்ரடில் ஒரு பத்து பேருக்கு அந்த மாதிரி அமையலாம், நார்மலே அந்த மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக போயிருந்தா இந்த ரவுண்டை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த டெக்னிக்கல் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் செலக்டடா இல்லையா அப்படின்னா சொல்ல மாட்டாங்க, டேரெக்டாக வந்து ஹச்ஆருக்கு அனுப்பி வச்சுருவாங்க. ஹச்ஆர் வந்து என்ன சொல்கிறது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்குன்னு வச்சுக்கலாம், ஆனால் அதுலேயும் நம்ம நேரம் சரியில்லைன்னா விரட்டி விட்டுருவாங்க. ஏன்னா ஹச்ஆரில் என்ன கேட்பாங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ தான், அதனால் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எப்பவும் வழக்கமாக எல்லாரும் சொல்கிற மாதிரியே மை ஃபாதர் இஸ் மை மதர் இஸ் ஐ லைக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லாமல் புதுசாக கொஞ்சம் இனோவேட்டிவாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும் போதே அவங்க வந்து உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க வந்து பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்பாங்கன்னா வழக்கம் போல தான், ஒய் ஹச்சிஎல், உன்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுவியா, இது ஒரு மெயினான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா உன எங்கே மாத்தினாலும் ஒர்க் பண்ணுவியா, ரீலொகேட் உனக்கு ஓகேவா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஓகே இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஹச்சிஎல் செலக்ட் ஆகலாம். ஓகே, இப்போ வந்து எல்லா ரவுண்ட்ஸ் முடிஞ்சு நம்ம வந்து ஹச்சிஎல் வந்து செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது, அது வந்து என்னதுன்னா நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று மெயினாக செக் பண்ணுவாங்க, அது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக 6 மந்த்ஸுக்குள்ளே ஹச்சிசிஎல்ல வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது, அதான் அவங்களோட ரூல்ஸ். சப்போஸ் அவங்க வந்து செக் பண்ணும்போது இந்த ரீசெண்டாக ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்கள ஸோ அட்டன் பண்ணாமல் இருக்கணும். அதே மாதிரி ஓகே அப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் இப்போ இந்த டேட்லேருந்து நெக்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கும் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது, அது வேற ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அப்போது உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹச்சிசிஎல்ல வந்து பிளேஸ் ஆகலாம், உள்ளே போகலாம். ஓகே, இது வந்து ஆன் கேம்பஸோட ப்ராசஸ், இதில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது எப்போ அப்படின்னு. அதில் இன்னொரு ப்ராசஸும் இருக்குது, அது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். அது வந்து என்னென்னா மதுரையில் மட்டும் ஸ்பெஷலாக இருக்குது, மதுரை ஹச்சிஎல் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் சாதாரண நினச்சிடாதீங்க, நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களே இது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. அங்கே தான் வைக்கிறாங்க உங்களுக்கு வந்து செக்கு. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் 2 லேக்ஸ் வந்து பே பண்ணணும், அதுவும் 2 லேக்ஸ் ப்ளஸ் டேக்ஸ், ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் நீங்கள் கட்டணும். கட்டிட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி சேருவீங்க அந்த கம்பெனியில் போய், போயிட்டு அதில் உங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ் ட்ரைனிங் வைப்பாங்க. 3 மந்த்ஸ் வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங்காக, 3 மந்த்ஸ் வந்து அந்த ரியல் டைம் ப்ராஜெக்டில் உங்களை ஒர்க் பண்ண வைப்பாங்க. அப்படின்னா என்ன ஓரமாடிக்க வச்சு பார்க்க வைப்பாங்க அப்படி வச்சுக்கலாம். இதெல்லாம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த 6 மாதத்துக்கு சும்மா நடமாட்டாங்க, 6 மாதத்துக்கு வந்து ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. அது எவ்வளோனா மந்த்லி 10,000. அது என்ன சொல்கிறது, நம்மள்கிட்டே காசு வாங்கி நம்மள்கிட்டே திரும்ப கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து மந்த்லி 10,000 கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ட்ரைனிங் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒர்க்கு கொடுப்பாங்க, அந்த ஒர்க்கில் உங்களுக்கு எவ்வளோ சேலரி, உங்களை வந்து பெர்மனெண்ட் ஆக்கிடலாம்னு வச்சுக்கலாம். உங்கள் அந்த ஒர்க் அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.26 லேக்ஸ். வா, சூப்பரில் 2.26 லேக்ஸ் கொடுப்பாங்க. நம்ம கட்டினதே 2 லேக்ஸ், நம்மளுக்கு அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் கொடுக்குறதே 2.26 லேக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 1 இயருக்கு நீங்கள் வந்து எவ்வளோ காசு கொடுக்குறீங்களோ அதைத்தான் நீங்கள் திரும்ப பண்ணுறீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து எந்த ஜாப்புமே கிடைக்கல, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி புஷ்ஷாக போச்சு, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு காசு அதிகமாக இருக்குது, இல்லைன்னா என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கோம், இல்லைன்னா இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இப்போ இருக்கீங்கன்னா இந்த ஹச்சிஎல் இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி யாரும் இந்த மெத்தட் கட்டுனா உங்களுக்கு டெஃபினட்டாக ஜாப் கிடச்சிரும். சப்போஸ் உங்களுக்கு மணி இருந்தால் அந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க, இல்லைனா நீங்கள் நார்மலாக ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸே போயிருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தடுமே பெஸ்ட்டு தான். என்ன செகண்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு பிக்கப் ஆக வந்து கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தோம்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹச்சிஎல்க்குள்ளே போகணும், சப்போஸ் ஜாப் கிடைக்கல, இன்னொரு மெத்தட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எஜுகேஷன் வீடியோவை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.